நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிடமுறை ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகமான காலம் உண்டு, அதேமாரி அசுபமான காலம் உண்டு. நல்ல காலம் வரும்போது சந்தோஷப்படுறதுக்கும் அசுபமான காலம் வர்றதுக்கு வருத்தப்படுறதுக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஏற்றுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வயதில் அந்த ஒரு 20-30 வயதுக்குள்ள அடிப்படை தேவைகளுக்கான ஒரு ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு ஒரு ஜாதகம் கிடைச்சாலே ஒரு சந்தோஷம். நீங்க ஒரு வேலை கிடைக்கல, ஒரு சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும்போது, நல்லா நான் இது எனக்கு கிடைத்த வேலையோ எனக்கு கிடைத்த படிப்பையோ வைத்து புத்திசாலித்தனமாக ஒருத்தர் வாழ்க்கை நடத்துவோம். நல்லா பார்த்துங்க, அவரை போய் ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்க. ஒருத்தர் வந்து 12th வந்து 88 மார்க் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு கம்பெனியில ஓனரா இருக்காரு. அதாவது இங்க படிக்காதவங்க எல்லாமே தோத்து போடுவாங்க, படிக்காதவங்க எல்லாமே அந்த வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு கடவுள் படைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை வந்து இங்க வந்து முடிவு பண்ணிடுறாரு. என்ன வேலையை சுத்தி சுத்தி வந்தாலும், எவ்வளவு முறை படித்தாலும், கடைசியா சுத்தி வரும்போது எனக்கான பாரத்தமான ஒரு விஷயம், எனக்கான கிடைக்க வேண்டிய ஒரு இந்த பாரத்தம் வந்து இதுலதான் கிடைக்கணும், இதுலதான் ஜீவன் நடத்தணும் அப்படின்னு இயற்கையை முடிவு பண்ணா அதை நான் மாத்தவே முடியாது. ஆனா எனக்கு என்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை நான் சந்தோஷமாக, அந்த வேலையை நான் திருப்தியாக செய்யும் போது கண்டிப்பாக ஒரு ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். அதேதான் நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், அதாவது என்ன விஷயம் இந்த ஜாதகத்துல இருக்கு. இப்ப உதாரணமா வினோத் அப்படிங்கிறவர் வந்து கீரனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. சார், எனக்கு வேலை எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு லக்னாதிபதி பலமா இருக்கணும், 10th அதிபதி பலமா இருக்கணும், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு யோகம் உண்டு. சார், இவ லக்னாதிபதி யார் அப்படின்னா, இவருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம் என்பது துலா லக்னம். இந்த துலா லக்னம் அதிபதி யார் அப்படின்னா, சுக்கரன் பலமா வந்து பலமா 5ல இருக்கார். ஓகே, விருப்பப்பட்ட இடத்துல நான் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாம் என்னென்ன நினைக்கிறோம் எல்லாமே நடக்குது அப்படிங்கறது உணர முடியுது. ஆனா அந்த வேலைக்கு எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்போது வேலை எப்படின்னா, வேலைக்கு ஒரு திருப்தி இருக்காது. எப்பயுமே என்ன வேலை கிடைச்சாலும், 10,000 வேலை கிடைச்சாலும், 10 லட்சத்துக்கு வேலை கிடைச்சாலும் திருப்தி இருக்காது, அதுல சந்தோஷம் இருக்காது, அதுல ஒரு நிம்மதி இருக்காது. மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இப்ப எப்பயுமே ஒரு லக்னாதிபதி 5ல போனீங்கனாலே சந்தோஷத்தை வந்து வேலையில மட்டும் கொடுக்காது, தனிப்பட்ட முறையில சந்தோஷம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில இருக்கும். வேலைக்குன்னு போகும்போது மாட்டிக்குவார். ஏன் அப்படின்னா, அது வந்து 10ஆம் வீட்டுக்கு அட்டமாதிபதிய வீடு அப்படினும். அதான் 10ஆம் வீடு என்பது கடகம், கடகத்திற்கு அட்டமத்தில் சுக்கரன் இருப்பது எதிர் மன இறுக்கத்தை, மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் அதிபதி அப்போ பார்க்கணும். யார் அப்படின்னா, கடகம், கடகத்துக்கு அதிபதி சந்திரன், சந்திரன் 12ல. இப்போ 12 என்பது நம்ம வந்து விரயம் அப்படின்னு சொல்லுவோம், தூக்கம் சொல்லுவோம், பயணம் சொல்லுவோம், வெளிநாடும் சொல்லுவோம். இப்ப ஒரு ஜாதக வெளிநாடு போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்டானா, வெளிநாட்டு போகலாம். இல்ல சார், நீங்க நட்சத்திராதிபதியை பாருங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப உதாரணம் ஏஎல்பி லக்கண புள்ளி, அதாவது ஒவ்வொரு 1 வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு ஒரு லக்கண புள்ளி நகரும் அப்படின்னா, அது வந்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம். நல்லா கேட்டுங்க, 3 6 குடைவன். எப்பயுமே 3ங்கிறது முயற்சி, 6ங்கிறது கடன் ஒம்பு வழக்கு அதிபதியா போய் இவர் என்ன பண்றாரு, 4ல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்த்தால் இவருக்கு யோகமான அமைப்பு உண்டு. கண்டிப்பா வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு, வெளிநாடு போகலாம். இல்ல சார், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போறது கஷ்டமா இருக்கு சார், வெளியூர் போகலாம் சார். அதாவது அங்க வந்து சந்திரன் செவ்வாய் ராகு இருக்கு, அப்ப வெளி இடம் போகலாம் சார், வெளி மாநிலம் போகலாம் சார், பெங்களூர் போகலாம் சார், ஹைதராபாத் போகலாம் சார், டெல்லி போகலாம் சார், மும்பை போகலாம் சார். அப்படி நீங்க நமக்கான வழி, அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கறத விட, நான் வெளி இடத்துல பார்த்தா அப்படின்னா, இந்த எனக்கு இந்த வேலை பிடிக்கலைங்க, எனக்கு இந்த வேலை வந்து என் தகுதிக்கு இந்த வேலை வந்து கம்மிங்க, என் தகுதிக்கு இந்த பணம் சம்பளம் கம்மிங்க, இப்படி நிறைய நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மனம் திருப்திப்படாமல் வேலையை அடையவையும். தயவு செய்து வந்து என்ன வேலை கிடைக்குதோ, எந்த ஊரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 3 வருடங்களுக்கு வெளி இடத்தில், வெளி ஊரில், வெளிநாட்டில் வேலை பார்ப்பது உத்தமம். இல்ல இல்ல, நான் 5 தான் வேலை பார்ப்பேன், வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் பிரச்சனை ஆயிடும். தயவு செய்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகுது. இந்த எப்ப விசாக நட்சத்திரம் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ, ஏன்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராகுட நட்சத்திரம், இதற்கு முன்னாடி ராகுட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், ராகு 12ல தான் இருந்துச்சு. உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்டது எளிமையா வாய்ப்பு உண்டு, அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும்.
எல்லாருமே அதுதான் சொல்றது. ஒவ்வொரு ஜாதகத்துல வந்து எது எனக்கு கிடைக்குதோ, எது எனக்கு எனக்கு வாழ்க்கையில இதுதான் கிடைக்கணும்னு இருக்குன்னா அதையே நான் முயற்சி பண்ணலாமே. நான் வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தான் நான் வைக்கணும்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழிலே வைக்கலாமே. இப்ப நான் வெளிநாடு தான் போகணும் அப்படின்னு முடிவா இருந்தா வெளிநாடு போகலாமே, முயற்சி பண்ணலாமே. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுதான் கண்டிப்பா வந்து ஒரு ஜாதகத்துல இந்த விசா நட்சத்திரம் 3 வருஷம் 4 மாதம் ஒரு வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்துல நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும், இவ்வளவு நாள் 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் மட்டும் இருந்துச்சுன்னா அவர் வெளிநாடு போயிருப்பார். அங்க வந்து செவ்வாயும் வந்து சேர்க்கையில இருக்கு, ராகுவோட சேர்க்கையிலையும் இருக்கு. இந்த ராகு சேர்த்தாலே இந்த சந்திரன் ராகு செவ்வாய் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் சேர்ந்துச்சுனாலே குழப்படிகள், மனசை போட்டு இது செய்யறது சரியா, அது செய்யறது சரியா, இது அப்படியா, இது இப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளே 1008 கேள்வி. இந்த வேலை சரியா இருக்குமா, இந்த வேலை போனா கிடைக்குமா, இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களா, இப்படி மனதிற்குள் 1000 கேள்விகளை கேட்டு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதற்கு கண்டிப்பா வந்து ரொம்ப தெளிவான முடிவாக இருக்கணும். இந்த நேரங்கள் வந்து தியானம் பண்றது, அமைதியாக கண்ணை மூடி உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதற்கு இப்பயும் சொல்றேன், கண்டிப்பா வந்து ரொம்ப பொறுமையா இதுங்க, உங்களுக்கான வேலை வந்து கண்டிப்பா கிடைக்குது. வெளி இடம், வெளி ஊர், வெளி மாநிலமா இருந்தால் கண்டிப்பா பயணம் பண்ணுங்க. நல்ல ஒரு குரு பலமா வந்து, ஏன் அப்படின்னா குரு நேசமாயி புதனோடு சேர்க்கை படுவதால வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம். இங்க கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஒரு மனிதருக்கு தெரிந்தது மிக மிக கொஞ்சமா இருக்கு. அதற்கு நீங்க வந்து எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வாழ்க்கையில வந்து அனுபவங்கள் வந்து வாழ்க்கையை வந்து எல்லா நேரமும் அனுபவப்பட்டு தான் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து வாழ்க்கையை அப்படிதான் பாதி பேர் தொலைச்சிருக்கோம். அந்த அந்த பாதி வாழ்க்கையை தொலைத்து அனுபவத்தை தான் இந்த அறிவுரையாக வந்து ஒரு ஒரு குருமார்களும் வந்து வழங்குறாங்க. தயவு செய்து வந்து அனுபவங்கிறது வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கூடாது. அனுபவப்பட்ட வந்து வழுக்கு தலைக்கு எதுக்கு சேர்ப்பு, அனுபவப்பட்டு தான் ஒரு வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு அனுபவம் வாழ்க்கைக்கு தேவையில்லை. தயவு செய்து இப்பயும் சொல்றேன், எல்லாமும் வந்து இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு முடிவு பண்ண வேண்டாம். எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இதுதான், எனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் இதுதான், இதை வந்து நான் இதையே சரியா செஞ்சேன்னு வச்சுங்களேன், அவ்வளவு ஒரு ஆனந்தாங்க. நல்லா தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து வளம் உண்டு, யோகம் உண்டு. உங்க வாழ்க்கையில வந்து அடுத்து வரக்கூடிய விசா நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஒரு யோகமான காலம்தான், அதிர்ஷ்டமான காலம்தான் அப்படிங்கறத இந்த நேரத்தை பதிவு செய்யறேன். முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துமாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை மாறும், சந்தோஷமும் வரும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.